சும்மா ஒரு பேச்சுக்கு பேசுறாங்களே ஒழிய, இப்ப என் தம்பி கூட சொன்னாரு ஐநாள்ல வந்து அண்ணன் சொல்லியிருக்காரு சுற்றுச்சூழல் சொல்றாங்களே ஒழிய, அதெல்லாம் ஒருத்தரும் ஒன்றும் கடைபிடிச்சது மாதிரிலாம் இல்லை. ரொம்ப சிற்சில நாடுகள் விழித்து கொண்டு கவனமா முன்னேறுது. இந்தியாவில் கேரளாவை எடுத்துக்கிட்டா பெருமையா இருக்கு. கேரளாவில் பிளாஸ்டிக் கிடையாது, கொண்டு போக முடியாது, கொண்டு போக முடியாது. இப்போ நம்மளுடைய எனக்கு தெரிஞ்சமா ஒரு தம்பி, அவர் என்ன செய்கிறாரு, இந்த பிளாஸ்டிக் போத்தில் தண்ணியை கொண்டுக்கிட்டு உள்ளே போகிறாரு. போகும்போது அவர் என்ன செய்கிறாரு, காவல்துறை அதிகாரி அவரை சோதனை சாவடியில் நிறுத்தி இதை இங்கே வச்சுட்டு போயிருங்க அப்படின்ட்டு. திருப்பி வரும்போது அந்த வண்டி என்னை குறித்து வச்சுக்கிட்டு சரியாக நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்கள் நாட்டுக்கு கொண்டு போயிருங்கன்ற. சீமக்கருவேலைன்னு ஒரு ஒரு செடி கிடையாது, ஒரு மரம் கிடையாது. ஒரு குழந்தை ஒரு சீமக்கருவேலை எடுத்துக்கொண்டு போய் ஒரு கடையில், சாதாரணமாக ஒரு கடையில் பெட்டிக்கிட்ட கொடுத்துச்சுன்னா அவர் அந்த குழந்தைக்கு ஊக்கத்தொகையாக ஒரு ரூபா ரெண்டு ரூபா கொடுத்து அன்பளிப்பாக கொடுத்து அனுப்புவார். அப்போ அந்த மக்களே தயாராயிட்டார். மரங்கள் இல்லாத வீடுகள், சின்ன வீடுகளாக இருக்கும், அதில் ஒரு மா இருக்கும், ஒரு பலா இருக்கும், ஒரு தென்னை இருக்கும், வாழை இருக்கும், அப்படி அதில் காடுகளால் அடர்ந்திருக்கிற ஒரு மாநிலமாக அதை நான் பார்க்குறேன். அதனால தான் ஐயா வலம்புரி ஜான் சொல்றாருல, உலகத்தின் ஒட்டுமொத்த அழகையும் ஒன்றாக சுருக்கினால் அது கேரளா அப்படின்ட்டு. அது வந்து கடவுளின் தேசம்ங்கிறாங்க. காடுகளை அப்படி பராமரிக்கிறாங்க, அப்படி நேசிக்கிறாங்க. வெற்றிடம் ஒன்று ஒன்றே அதுக்கு கிடையாது. நீங்கள் பயணிச்சு வேணா பாருங்க, பொட்டல்னு ஒன்று கிடையாது. ஆனால் நம்ம பயணிச்சு போகும்போது எவ்வளவு பொட்டல்களை பார்க்குறோம், மரங்களற்ற மண்ணை பார்க்குறோம். அது வந்து நம்ம ஒரு சபிக்கப்பட்ட தேசம் ஆயிட்டோம். அதை வந்து இதை சரி செய்யணும். நம்ம பேசணும், நமக்கு குடிநீர் பிரச்சனை வந்துடுது, காற்று பிரச்சனைன்னு இன்னைக்கு பார்க்குறோம். ஆக்சிஜன் ஆக்சிஜன் ஆக்சிஜனுங்கிற சொல்லை தவிர நம்ம எதையுமே இப்போ கேட்க முடியல. தெரியுது இப்போ கொரோனாவில் மூச்சுத்திணறலில் வந்து ஆக்சிஜன் இல்லாமல் எவ்வளோ பேர் உயிர் இழக்கிறோங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஏன்னா இங்கே வந்து மன்னன் எவ்வழி மக்கள் எவ்வழி தான், இங்கே தலைவர்கள் வந்து நமக்கு இல்லை, தரகர்கள் தான் இருக்கிறாங்க. முதலாளிகளுக்கான வசதிக்கு தான் இங்கே அதிகாரங்கள் கட்டமைக்கப்படுதே ஒழிய குடிகளின் வசதிக்கு கட்டமைக்கப்படலை. அப்படி இருந்தால் சூழியல் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு காற்று எல்லாம் இருக்கணும். இப்போ கனடான்னு ஒரு நாடு 10,000 மரங்களை நட்டுருது, ஒரு மனிதனுக்கு 10,000 மரங்கள் வச்சிருக்குது. இப்போ அந்த நாட்டின் அதிபர் முதன்மை அமைச்சர் வந்து 100 கோடி மரங்களை நட்டு வளர்க்கிறது உத்தரவிட்டிருக்கிறாரு. ஏற்கனவே 10,000 மரம், ஒரு மனிதனுக்கு சராசரிக்கு 422 மரங்கள் தான் தேவைங்கிறாங்க. ஆனால் அங்கே வந்து 10,000 மரங்களை வச்சிருக்குது. நினைக்கும் போது அப்படி ஒரு நாடா நம்ம நாடு இருக்கக்கூடாதா அப்படின்னு நமக்கு தோணும். அது தோணும். அந்த அது மாதிரி ஒரு நாட்டினுடைய நிலப்பரப்பில் 1/3 காடுகள் இருக்கணுங்கிறாங்க. நமக்கு இருக்குதான்னு பாருங்க, 33 விழுக்காடு காடுகள் இருக்கணுங்கிறாங்க. நமக்கு 13 விழுக்காடு இருக்குதுன்னு அவங்க கொடுத்துருக்குறாங்க. அது கணக்கு. ஒரு மனிதனுக்கு 422 மரமா, இவங்க 28 மரமா நம்ம இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இருக்குதான்னு பார்க்கணும். ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை வந்து வெளியே கட்டுப்படுத்த 6 மரங்கள் தேவைங்கிறாங்க. எத்தனை லட்சம் கார்கள் தெருவில் ஓடுது, ஆனால் எவ்வளவு மரங்கள் இருக்குதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நாம தான் சொல்கிறோம் பசுஞ்சோலை சாலைகள் உருவாக்குவோம், 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பணத்திட்டத்தை கொண்டு வருவோம்னு நம்ம தான் சொல்கிறோம். நமக்கு வந்து தெரியுது என் தாய் நிலத்தை பச்சை போர்வையால் போத்திடணும்னு நமக்கு ஒரு பேரார்வம் இருக்குது. 10 ஆண்டுகள் அதை மரம் நடுதலையும் நட்டு வளர்த்தலையும் மக்கள் இயக்கமாக மாற்றணும்னு நம்ம நினைக்கிறோம். ரெண்டாவது அதை மாணவர்களுக்கான வேலையாக்கி, இப்போ NCC NSS இதெல்லாம் இருக்கிற மாதிரி மரம் நடுதல், அதை நட்டு வளர்த்தலை வந்து அதையும் ஒரு தேர்வாக்கி மதிப்பெண்களை வந்து ப்ராக்டிக்கல் மதிப்பெண் கொடுக்குறாங்க. அதை கூடுதலாக வந்து ஒரு 10 மதிப்பெண் அந்த மாதிரி கொடுத்து அதிக மரக்கன்றுகளை நட்டு வளர்க்குற பிள்ளைகளுக்கு வந்து ஊக்க மதிப்பெண், அதிக மரக்கன்றுகள் நட்டு வளர்க்குற குடிமகனுக்கு தமிழ் தேசிய சிறந்த குடிமகன் விருது, அப்படி இந்த மாதிரியான ஊக்கங்களை பண்ணும்போது மக்கள் இயக்கமாக அது மாறினாதான் அது சரியாக வரும். ஏன்னா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வந்து இந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வரும்போது எல்லார்ட்டையும் காசு இல்லை, காசு இல்லாதவங்க விறகு கொடுத்துட்டாங்க, அதுவும் இல்லாதவங்க வந்து சமைச்சு போட்டுட்டாங்க, அதுவும் இல்லாதவங்க பாத்திரங்களை கொடுத்துட்டாங்க, வசதி இருக்கிறவங்க நெல் முட்டையை கொடுத்துட்டாங்க, சிலர் வந்து பணம் கொடுத்துட்டாங்க. அது மக்கள் இயக்கமாக மாத்திட்டாங்க. அதனால தான் அது வென்றுச்சு. இப்போ அந்த மாதிரி வேலைகளை செய்ய தொடங்கும் போது தான் இது சரியாக வரும்.
நம்மளும் வந்து சூழியல்ல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப பட்டாசு வந்து நம்ம சிவகாசி அந்த பகுதியில வாழ்ற நம்ம மக்களினுடைய வேலை வாய்ப்பு தொழில் வளம் இதை நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அதுக்கு மாற்றுக்கு நம்ம போயிடுறது தான் நல்லது. பட்டாசு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது நான் அனுபவிச்சதை உங்களுக்கு நான் சொல்றேன். என் வீட்டில் நிறைய பறவைகள் இருக்கு, உங்களுக்கு தெரியும், நாய் பூனை வாத்து கோழி எல்லாம் எல்லாம் இருக்கு எங்க வீட்டில், நீ பார்ப்பீங்க. தெருவில் பட்டாசு வெடிக்கும் போது என் பிள்ளைய பதறதையும் அவளுக்கு படுகிற துன்பத்தையும் பார்க்கும்போது கொலை வெறி வந்துருச்சு. தெருவில் இறங்கி அடிச்சு போட்டுருமான்னு கூட வந்துட்டு அவ்வளோ வெறி ஆயிட்டேன். ஓடி வந்து எல்லாரும் அவங்க அம்மா கிட்ட நின்றுக்கிட்டு அப்படியே பதுங்கிக்கிட்டு அப்படி இது பண்ணும்போது பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு வலி ஆயிடுச்சு. அப்ப என்னடா இந்த கர்மம், இந்த காற்றை நஞ்சாக்குறதோட இதுல என்ன கொண்டாட்டம் இருக்குது, இது ஒண்ணுமே இல்லையே, இதை போட்டு வெடிச்சுக்கிட்டு சரி அப்படின்னு ஆயிடுச்சு. பார்த்து அது என்னமோ இந்த இது ஒரு மரபுன்னு கட்டி வச்சு அழுதுட்டு கிடக்குறாங்க. அது சொன்னா நமக்கு கோவிச்சுக்கிறாங்க, ஓட்டு வேற போட மாட்டேங்கிறாங்க, இதுக்கு இவர் எதிராக இருக்கிறாரு இந்த தொழிற்சாலைகளுக்கு அப்படின்னு. அது மாற்று வேலைக்கு நம்ம தொழிலுக்கு நம்ம போகணுமே ஒழிய அது காற்று நஞ்சாயிருது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அது ரொம்ப யோசிக்கணும். நம்ம வந்து நம்ம பிள்ளைகளுக்கு ஒன்றும் விட்டுட்டு போக போறது இல்லை. நம்ம நல்ல காற்று, நல்ல குடிநீர், பயணிக்க நல்ல பாதை, தடையற்ற மின்சாரம், வாழ்வதற்கு நல்ல சூழியல், இதில் தான் வச்சுட்டு போக முடியும். அதை நம்ம முன்னோர்கள் நமக்கு வச்சுட்டு போனாங்க. ஆனால் நம்ம அதை செய்யலை. இனி இவங்க இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு அது குறித்து கவலையோ அக்கறையோ இருக்கும்னு எனக்கு தோணலை. ஏன்னா இது அதை பற்றி சிந்திக்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன இருக்குது? இவங்க அப்பவும் இப்போ எந்த காலத்துலேயும் மணல் திருட்டு, ஆற்றுக்குள்ளே மரம் முளைச்சி நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ரெண்டு பக்கம் நாணல் புல்லுகள் முளைச்சிருக்கும், ஆனால் எல்லாருலேயும் வந்து மரங்கள் முளைச்சிருச்சு. எங்கள் ஊர் இப்போ பரமக்குடி வைகையிலலாம் நான் இப்போ அப்பா இறந்ததுக்கு போனபோது பார்த்தா பெரும் கருவ மரம், சீம கருவெல்லாம் மரம். ஏன்னா மண்ணை அள்ளிட்டா மண்ணல்னோடனே மணல், மணலை அள்ளிட்டா மணல் அல்லணும்னா மண் வந்துருச்சு, மண்ணில் மரம் வந்துருச்சு, அவ்வளோதான். அப்போ அது எப்படி சரி செய்யறது? இது எத்தனாயிரம் ஆண்டுகள் கழிச்சு நான் உருவாக்குறது, ஆற உயிர்ப்பிக்கலான்னு நமக்கு இருந்தால் கூட எத்தனாயிரம் ஆண்டுகளில் உயிர்ப்பிக்கிறது? அதை உயிர்ப்பிக்கணும்னா அறிவு வேணும், எனக்கு அறிவு தான் கொண்டு வரணும். அதை அறிவு தான் ஆறு. நான் ஏரி குளங்களை நான் வெட்டினேன், கண்மாயை தாங்கலை வேடங்க இதுகளை நான் வியந்தலை நான் வெட்டினேன், கிணறை நான் வெட்டினேன். அறிவு ஆற நான் உருவாக்கலையே, ஆற உருவாக்குனது அறிவி. தாயின் முளை மார்பில் பால் போல பூமி தாயின் மலை மார்பில் இருந்து அறிவி. அப்ப அந்த அறிவியை உருவாக்குனது யாரு? இப்ப அந்த அறிவி உருவாகிறதுக்கு எங்க வாய்ப்பு இருக்கு? எம் சாண்டுன்னு வந்துருச்சே, இந்த மணல் முடிஞ்சிருச்சு, வித்தாச்சு, தின்னாச்சு, இப்ப எம் சாண்டு. அப்ப மலை மணல நொறுக்கி மலையை வந்து மணலா நொறுக்கி வீடை கட்டி ரோடை போட்டுட்டு எங்க போக போறீங்க நீங்க? எங்க போக போறீங்க? மாளிகை கட்டிட்டீங்க, எங்க போக போறீங்க? எப்படி வாழ்வீங்க? வீட்டுக்கு போவீங்களா, சுடுகாட்டுக்கு போவீங்களா? இப்ப இந்த பேராபத்தை உணராத ஒரு 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 நாடும் மக்களுமா நம்ம இருக்கோம். அதுல நீங்க ஆழ்ந்து கவனிச்சிங்கன்னா ஒரே ஒரு அரசியல் இயக்கம் தான் இதை பேசுது. ஒப்புக்கு இன்னைக்கு வந்து கமலாசன் வந்து ஒரு சூழியல் பாசரன் போற திமுக ஒன்று போடுது ஒழிய, நம்ம தான் பேசிட்டு இருக்கோம், நம்ம தான் செயல்பட்டு இருக்கோம். இதுல சாதிய கட்சிகள், மதம் பேசுற கட்சிகள், இந்திய கட்சிகள், திராவிட கட்சிகள், ஒரு அரசியல் இயக்கங்கள் கூட இந்த சுற்றுச்சூழலை பற்றி பேசுறதே இல்லை. வள கொள்ளையை பற்றி, நிலம் வளம் அது களவுவதை பற்றி பேசுவதே இல்லை, பேசுவதே கிடையாது. அதை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. அவங்களுக்கு சாதியை காப்பாத்தி வச்சுட்டா போதும், மதத்தை காப்பாத்தி வச்சுட்டா போதும், இப்படிதான் இருக்கிறாங்களே ஒழிய வாழ்கிற பூமியை காப்பாற்றணுங்கிற எண்ணமே இவங்க யாருக்குமே வரலை. ரொம்ப பேராபத்தானது. இந்த சூழ்நிலையில தான் நம்ம வந்து இதை வந்து ஒரு பெரிய மக்கள் இயக்கமா அதை எடுத்து போகணும்னு நம்ம செய்யறோம். இன்னைக்கு வந்து கன்னியாகுமரியில வந்து தம்பி சீலனுடைய இதுல அங்க இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் வந்து பல குளங்களை வந்து தூர்வாரி அதை உயிர்ப்பிச்சு கொடுக்குறாங்க. அப்படி வேலை நடக்குது. எல்லா ஊர்களையும் தங்கச்சிகள் வந்து தம்பிகள் வந்து போய் பண விதைகளை நடுவது, மரக்கன்றுகளை நடுவது, அதுகள் எல்லாம் செய்து கொண்டு வராங்க. இப்போ நம்ம நட்டு வச்ச பனைகள்லாம் வளர ஆரம்பிச்சிட்டு, மரங்கள்லாம் வளருது. அது நமக்கு பயன்படுதோ இல்லையோ நம்ம பிள்ளைகளுக்கு. காடுகளை அழிச்சிடுறது, மரங்களை அழிச்சிடுறது வந்து இப்போ இந்த மரங்களை அழிச்சிடுறது வந்து நம்ம நட்டு வச்சு வளர்த்துட்டு போயிடலாம், நம்ம வளர்த்து விட்டுட்டு போயிடலாம் அவனுக்கு. ஏன்னா
மலையை மணலையை நம்ம எப்படி உருவாக்குறது, எப்படி சரி பண்றது, அதை எந்த மாதிரி பண்ணலாம்? இப்ப பிளாஸ்டிக்கு குலைமம் நெகிழி இதெல்லாம் தடை பண்ணணும்னு சொல்றோம், அது பிரதமரும் அதையே பேசுறாரு, பிளாஸ்டிக் இல்லாத இந்தியா உருவாக்கணும். ஏங்க அது நாங்க தாங்க பேசணும், நீங்க செய்யணுங்க, அவர் செய்ய மாட்டுறாரு. பிளாஸ்டிக் இல்லாத இந்தியாவை உருவாக்குன்றது அவரு. பேனிட்டுன்னு சொல்ல வேண்டியது என்ன, மாற்று இல்லையா, என்ன குடம் இல்லையா, மண் குடம் இல்லையா, வெங்கல குடம் இல்லையா, சில்வர் குடம் இல்லையா, அதை அதுல எங்க அம்மா வந்து தங்கச்சி தண்ணி குடிக்க மாட்டாங்களே. பிளாஸ்டிக் நாங்கெல்லாம் சின்ன வயசுல எங்க அப்பா எல்லாம் கறி வாங்கும்போது தூக்கிச்சிட்டி கொடுமான்னு சொல்லிட்டு போவாங்க. புதூருக்கு போவாங்க அப்பா, எங்க ஊர்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் புதூர்ல போய் அங்க எங்க ஐயா எங்க உறவினர்கள்லாம் வந்து கசாப்பு கடை வச்சிருப்பாங்க. எங்க மாமாங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் வந்து கசாப்பு கடை வச்சிருக்கோம், ஒரு குடலை போடுப்பா, ஒருத்தருக்கு ரத்தம் போறிய ரத்தத்தை போடுப்பா, 1 கிலோ கறியை போடுப்பான்னு அதுலதான் வாங்கிட்டு வருவாங்க. தூக்குச்சிட்டி இல்ல. அப்ப என்ன எதுக்கு இப்ப பாலித்தீன் வந்துச்சு? ஆகுன்னா பாலித்தீன் அது வந்து எது இருந்தாலும் இந்த 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 நெகிழி அது அந்த பைகளை வச்சுக்கிட்டு அதை அப்படியே தூக்கி தூக்கி போட, அதை அப்படியே பூமியில விரிய, அது மேல இருந்து மழை துளிவுல அது பூமிக்குள்ள இறங்க விடாம நீராவியாகி மேல போக விட, அது மக்கி மண்ணோடு மண்ணா போக 5000 ஆண்டு ஆகுங்கிறான் ஒருத்தன், ஒருத்தன் 50000 ஆண்டு ஆகுங்கிறான். எவனும் பார்த்ததுல பார்க்க போறதும் இல்லை, சும்மா ஒரு குத்து மதிப்பா சொல்லி விடுறான். மற்ற நாடுகள்ல வந்து இந்த இதுகளை வந்து என்னன்னா இந்த மக்காத இந்த இந்த கழிவுகளை வந்து மறுசீராய்வு செய்யறதுல அது இது வரைக்கிறத கவனமா இருக்கிறாங்க. ஜப்பான்ல எல்லாம் இந்த பிளாஸ்டிக்ல தான் தண்டவாளமே போடுறாங்க இந்த இந்த இதுகள். அதுகளை மற்ற நாடுகளை அதுகளை எடுத்து உருக்கி ரோடு சாலை போடுவதற்கு மற்றதுக்கு பயன்படுத்துறாங்க. நமக்கு அப்படி இல்லையே, நம்ம நாடு அப்படி இல்லையே. அந்த தொழில்நுட்பத்துக்கும் போகல, அதுக்கான அக்கறைக்கும் போகல. நீங்க வாங்க எங்கூட தாம்பரத்துக்கு பக்கத்துல, மலைக்கு பக்கத்துல இன்னொரு பெரிய குப்பை மலை இருக்கு, அது அவ்வளவு நெகிழிதான். தெருவங்க நீங்க போங்க, எவ்வளவு பிளாஸ்டிக் குப்பைகள். அப்ப எப்படி இது? அப்ப நிலத்தின் வளத்தை கெடுத்து, மக்களின் நலத்தை கெடுத்து, காற்றை நஞ்சாக்கி, நீரை நஞ்சாக்கி, உணவை விஷமாக்கி, நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவுங்கிறாங்க அப்பா நம்மாழ்வார். அதுதான் ஐயா பாமையன் பண்றவங்களாம் ஐயாவுடைய புத்தகங்கள் வந்து என் மேசையில் இருக்கு, படிச்சுக்கிட்டு இருக்கேன். பண்ணை விவசாயத்தை பத்தி அவ்வளவு சிறப்பா எழுதியிருக்கிறாங்க, கூட்டு பண்ணை விவசாயத்தை பத்தி. அதுக்கு என்னன்னா இப்ப நம்ம ஆடு மாடு வளர்த்தல, பட்டுப்பூச்சி வளர்த்தல், கோழி வளர்த்தல அரசு பெரியாக்குறது எல்லாம் கேள்விக்கிறான். எல்லாம் ஆர்கானிக் ஃபுட்டுங்கிறீங்க, எல்லாமே இயற்கை உணவுக்கு வரணும்ன்றீங்க, இப்போ இயற்கை வேளாண்மை செய்யணும்ன்றீங்க. மாட்டு சாணமா ஆட்டு புழுக்கையும் கோழி கழிவு இல்லையா எங்கடா இயற்கை உறவு வரும்னா பதில் பேச மாட்டேங்கிறீங்க, ஆனால் கேவலம் மட்டும் கேலி மட்டும் பேசுறீங்க. என்ன உங்க கணக்குன்னு எனக்கு புரியல. எங்க அப்பாட்ட ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல நானும் எங்க அப்பாவும் பங்கேற்று நம்மால் வரப்பட்ட கேட்டேன், இப்ப பால் குடிக்கலாமாப்பான்னு. குடிக்கலாம்டா மகனே, ஆனா பால் மாடு எதிராக கேட்டேன். அப்ப பதிலே இல்லை, கேட்டேன் மாடு கிடையாது, இது லெமன் பிளேவர், இது மேங்கோ பிளேவர் அப்படிங்கிற மாதிரி இது மில்க் பிளேவர் தான் நீங்க இப்ப சாப்பிட்டு இருக்கிறது. அதுல எதோ கலக்குறான், அதுல கலக்குற பொருளை எல்லாம் படிச்சா தலை சுத்துது. பாலுன்னா அது பக்கத்திலே போகணாங்கிற மாதிரி வருது. இப்ப நம்ம நாட்டு மாடை தேடி ஓடுறான். சிலர்லாம் என்னைய ஏதோ பொள்ளாச்சி பக்கத்துல விவசாயிகள் என்னை திட்டிட்டு போடாதான் சார், சுப்பா இருந்தாலும் சீமா பய வந்து நாட்டு மாடை பத்தி பேசி பேசி அது 1000 2000 வித்த மாட்டை 10000 15000 ஏற்றி விட்டு போயிட்டான் அப்படின்ட்டு. அதுல ஒரு வழியில நமக்கு பெருமை தான், அது ஒண்ணு இது இல்லை. அந்த மாதிரி நம்ம வந்து பேசுனதுக்கு பிறகு வந்து பாலச்சாறு குடிக்கிறது, கரும்புச்சாறு குடிக்கிறது, இளநீர் வியாபாரம் இதெல்லாம் கூட்டிட்டு, கொக்கோ கோலா பெப்சிங்கிறது சுத்தமா குறைஞ்சிட்டு, அந்த விழிப்புணர்வை நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம செய்து கொண்டுதான் வரோம். ஆனால சூழலை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது, நீரின்றி அமையாது உலகு என்பது எவ்வளவு உண்மையோ, அப்படி காடின்றி அமையாது நாடு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப அதுக்கான வேலைகளை நம்ம வந்து செய்யணும். அதை வந்து நம்ம அதிகாரமற்ற எளிய பிள்ளைகளா இருக்கிறதுனால நமக்கு அது உள்ள சின்ன சிக்கல் இருக்கு. நமக்கு இருக்கிற பொருளாதார இடையூறுகள் அது இதெல்லாம் நமக்கு ரொம்ப வேகமா கால் எடுத்து வைக்கிறதுக்கு தடையா தான் இருக்குது. அதுல அது வெளிப்படையா நம்ம ஒத்துக்கணும்.
அதை பேரியக்கங்கள் செய்யணும். இப்ப ஏற்கனவே 1 கோடி தொண்டர் வச்சிருக்கோம், 1.5 கோடி தொண்டர் வச்சிருக்கிறோம்லாம், ஆண்டுக்கு ஒரு மரகண்ட நட்டு இருந்தா கூட 50 கோடி மரத்தை நட்டுருக்கலாம். இந்நேரம் 70 ஆண்டுகளா கட்சி வச்சிருக்கான், நட்டுருக்கலாம். அதாவது அதெல்லாம் செய்யல. சரி, இப்ப நம்ம அதை பேசி பயன் இல்லை. இன்னைக்கு என்னுடைய உடன்பிறந்தார்களுக்கு, என் தம்பி தங்கைகளுக்கு, இப்போ இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு சூழியல் சார்ந்த ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குது அப்படிங்கிறது. அதில் என்னுடைய எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது, அதை வந்து புரிந்து கொண்டு இயங்குறாங்க என் உடன்பிறந்தார்கள். இப்போ குறிப்பாக சூழியல் பாசறையில் இருக்கிற தலைவர் ஐயா மாசுலாமணி, என் தம்பி காசிராமன், என்னுடைய தங்கை வெண்ணிலா, அவங்கெல்லாம் வந்து பேரார்வம் உண்டு. தம்பி விஜயராகவன இதெல்லாம் ரொம்ப நல்லா இயங்கி கொண்டு போறாங்க, வேகமாக இயங்குறாங்க. அதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான், பெருமை தான். அதை வந்து வெண்ணிலால அதுல பேரார்வம் கொண்டு செல்றாங்க, அதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதை இன்னும் நம்ம எடுத்துக்கிட்டு போவோம், இந்த 5 ஆண்டுகள்ல இன்னும் தீவிரப்படுத்தி கொண்டு போவோம். இது வந்து நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கும், அதுல நம்ம செஞ்சு காட்டுவோம். மற்ற மாநிலங்களும் நம்மள பின்பற்ற மாதிரி நம்ம செய்வோம். இப்ப நம்ம உயரம் இல்லாத இருக்கிறதுனால, ஏன்னா கோழியே வந்து கூரையிலிருந்து கூவினாத்தான் அதுக்கு ஒரு மதிப்பு இருந்தது. அதனால நம்ம அந்த கூரைக்கு போற வரைக்கும் கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். அதனால இப்ப வந்து இதையே நம்ம வந்து தமிழ்நாடு அரசு இப்படி ஒரு கருத்தரங்க போட்டிருந்தா அது வேற மாதிரி இருந்திருக்கும். நம்ம எளிய பிள்ளைகளா இருக்கிறதுனால அது இதா இல்லை. அதனாலும் நம்ம வந்து பாதுகாத்து வைக்கணும். ஐயா பாமையன் மாதிரியான அறிஞர் பெருமக்களை பாதுகாத்து வைக்கணும், அவங்கள்ட்ட இருந்து நிறைய அறிவுகளை திருடி கொள்ளணும். அடிக்கடி சந்திச்சு பேசி அறிவை திருடி கொள்ளணும். நம்ம நிறைய அனுபவங்களை பெறணும், நிறைய கேட்டு கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொண்டு இது பண்ணா அவர் ஐயா எழுதின புத்தகங்களெல்லாம் என்னுடைய அன்புகளுக்கு என் தம்பி தங்கைகள் வந்து படிக்கணும். நான் படிக்கிறேன், ஐயாவுடைய புத்தகங்களை நான் படிக்கிறேன், நீங்க படிக்கணும், படிங்க. அது வந்து உங்களுக்கு பேர அனுபவத்தை தரும், ரொம்ப பெரும் அனுபவத்தை தரும். நீங்க படிக்கணும். அப்புறம் இந்த சூழியல் சார்ந்து நிறைய நீங்க சிந்திங்க, இயங்குங்க. நான் எப்பவும் உங்க கூட இருப்பேன். அதுல வந்து உங்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியில ஒரு படைப்பிரிவுன்னு நினைக்காதீங்க. கட்சியே சூழியல் பாஸ் கட்சி தான் அது வந்து அதுக்குதான் அது வேலையை செய்யுது. லஞ்ச ஒழிப்புக்கு தனி பாசறை இருக்கிறதே கூடாது. லஞ்ச ஒழிப்பு தான் கட்சியினுடைய கட்சியே தான். அதனால அது அதை தனித்தனியா ஒரு ஆளுகளுக்கு பிரிச்சு கொடுக்குறோம் வேலையில. தலைவர் வந்து பல்வேறு படைப்பிரிவுகளை வச்சு எல்லாத்துக்கும் பொறுப்பாளர்கள் கொடுத்து அவங்களை நிர்வகிக்க வச்சது மாதிரி நம்ம அதை செய்யறோம். ஒரே அலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க முடியாதுங்கிறதுனால பிரிச்சு பகிர்ந்து கொடுக்குறோம் அந்த பணிச்சுமையை, அவ்வளவுதான். அது அப்படிதான் நீங்க பார்க்கணும். கட்சியே வந்து சூழியல் பாசறைக்கான கட்சி தான் இல்ல, நம்ம செய்வோம். இதுல வந்து இங்கே சாமியை காப்பாற்றுறதுக்கு, சாதியை காப்பாற்றுறதுக்கு, மதத்தை காப்பாற்ற கட்சி இருக்கு. வாழ்கிற பூமியை காப்பாற்ற அதை பற்றி சிந்திக்க கட்சி இல்லை. நம்மளாவது இருப்போம், அதுக்கான கட்சியா இருப்போம். நம்ம வெல்றோம் தோக்கணும், அதை பற்றி கவலைப்படாதீங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க. அது அது வந்து அது வந்தா வருது, போனா போகுது, அதை பற்றி கவலை இல்லை. ஆனா ஒரு மன நிறைவு வருது இல்லை, நம்ம நட்ட மரம் முளைச்சி வரும்போது அப்படி நமக்கு ஒரு மகிழ்ச்சி வருது இல்லை, அதுவே பெருசு தானே. அது அது அதுதான் நம்பியெல்லாம் அந்த நம்ம நானே போய் நட்டேன் சில இடங்கள்ல. அந்த பனையை வந்து படம் எடுத்து போட்டிருக்காங்க, வரிசையா முளைச்சிருக்கு. அதை பார்க்கும்போது எனக்கே வந்து ஒரு புலகாங்கி தெரிஞ்சிட்டேன், திருடா பயங்கரமா முளைச்சு வருதடா. இப்ப அந்த மாதிரி பண்ணுவோம், நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவோம், சிறப்பா செய்வோம். அதனால இந்த சூழியல் பாசறை வந்து நாம் தமிழர் கட்சியில வந்து இன்னும் பெரும்படையா கட்டுவோம். இந்த 5 ஆண்டுகால இடையது இருக்குது, நம்ம நிதானப்படுத்தி கொண்டு தொகுதி தோறும் நம்ம வந்து மாவட்டம் தோறும் நம்மளுடைய சூழியல் பாசறை படையை பெரிதாக கட்டி நம்ம வந்து செய்வோம். ஒரே நாளில் பல மரக்கன்றுகளை நடுவது, இது பண்ணுவது, குளங்களை கூட்ட இந்த நெகிழிக்கு எதிராக போராடுவது, வைப்பது, இந்த மாதிரி வேலைகள்ல நம்ம செய்வோம். அது இந்த அரசும் கூட இந்த நெகிழிகளெல்லாம் தடை செய்யுமா போகுமான்னு எனக்கு தெரியல, இது செய்யாது. மாற்றுக்கு தான் நம்ம கொண்டு போகணும், நம்ம மக்களை தயார் செய்யணும். துணி பைக்கு கொண்டு போகணும், துணி பையெல்லாம் கொண்டு போகலாம். பாலித்தீன் எல்லாம் பார்த்துருக்கேன், ஒரு கடையில போனா ஒரு தட்டை வச்சு மேல ஒரு நெகிழி தாளை வச்சு 2 இட்லி போடுறாங்க, அந்த இடத்துல வாழை இலையை வச்சு சாப்பிடலாம். விளைய வச்ச 7 குடிமகன் வேளாண் குடிமகனும் வாழலாம். வாழை இலை வந்து நல்லது, அதுல இருந்து சாப்பிட்றது வந்து உடலுக்கு நல்லது.
அப்போ அது அந்த இலையை நீங்கள் தூக்கி போடுவீங்க. தூக்கி போட்டிங்கன்னா அது மக்கி மண்ணோடு மண்ணாக போகும், அது மண்ணுக்கு வளமும் உரமும் ஆகும். அல்லது ஆடு மாடு சாப்பிடும், அப்போ சாப்பிடும்போது அது கழிவாக சாணமாக போடும், அப்போ அது உரமாகும். அப்போ இது இவ்வளவு சுழற்சி இருக்குது. இதுதான் தற்சார் பண்ணுறோம். ஆனால் ஒரு துணி பையை வச்சுக்கிட்டு போகிறோம், அந்த பையை பழசாயிடுச்சு, சைக்கிள் தொடக்கி வைப்போம், கார் தொடக்கி வைப்போம், மோட்டர் பைக் தொடக்கி வைப்போம், அப்புறம் அதை போடுவோம், அது மண்ணோடு மண்ணாக மக்கி போகும். ஆனால் இந்த பாலித்தீன் அப்படிங்கிறது வந்து எப்படி அது அது சரியாக வரலையே, அது சரியாக வரல. அது வந்து இவை ஆட்சியாளர்கள் வந்து புரிந்து கொண்டு அதுக்கு மாற்றத்தை வந்து எடுத்துட்டு வரணும், அது செய்யலை. அதுக்கு எதிரான பரப்புரைகளை நம்ம தீவிரப்படுத்தணும்னு தான் நான் நினைக்கிறேன். அதை வந்து இனி வரும் காலங்களில் சூரியன் பாசறை வந்து பெரிய அளவுக்கு நீங்கள் செய்யுங்க. அண்ணன் எப்பவும் உங்கள் கூட இருப்பேன். நம்மளுடைய போற்றுவதற்கும் வணக்கத்துக்குரிய பெருந்தகை ஐயா பாமையன் அவர்கள் வந்து இதில் நம்மோடு பங்கேற்று தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமை வந்து நமக்கெல்லாம் ரொம்ப பெருமை. அது இந்த சூரியன் தினத்தில் வந்து அவங்க பேசினது. இப்போ நம்ம வந்து சிறப்பாக செய்வோம், சிறப்பாக செய்வோம். அனைவருக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள், வணக்கமும், ஐயா பாமையன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கம். நாம் தமிழ்.